என்ன அப்படின்னா ஒரு மொபைல் ஹோல்டர். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு வீலாகிங் ஸ்டைல ஒரு டைம் லாப்ஸ் காட்டலாம் அப்படிங்கறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதுதான் மெயின் ப்ராடக்ட் பாக்ஸ். இது வந்து ஜஸ்ட் அமேசான்லேருந்து கொடுத்துருந்த பேக்கிங் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக எதுவும் இது பண்ணல, ஜஸ்ட் யூனிவர்சல் கார் ரியர் வியூ மிரர் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வியூ மிரரில் நம்ம ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ன பார்க்கலாம். ஓகே, உள்ள பெருசாக ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல, எதுவும் கொடுக்கல. ஓகே, ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஓவர்லேருந்து. ஓகே, ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம். இது பிளாக் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு இது நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, இங்கே கீர் மெக்கானிசம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் சும்மா லாக் பண்ணிட்டா இது ஆடுறது கிடையாது. இந்த லிவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது வந்து 370 degrees டர்னபிள் லிவர் தான் இது. ஸோ ஒன்ஸ் நம்ம வேணுங்கிற ஆங்கிளில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடாது. ஏன்னா ஃபுல்லாக கியர் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம்னா ஸ்லிப்பாகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 360 degrees ரொட்டேட்டபிள் பாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பெரிய மொபைலெலாம் அகலமாக இருக்க மொபைலில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிற பிரச்சனையே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது இந்த பார்ட் தான் உங்கள் மிரரில் போய் ஸ்டோர் ஆகும், மிரரில் போய் ஃபோல்ட் ஆக போகுது. இப்போது ரியர்வியூ மிரரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி இருந்து லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடம் இந்த நாலு ஃபோல்டர்ஸ் இருக்குங்க, அதுதான் போய் லாக் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக புஷஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ரியர்வியூ மிரர் போய் ஸ்க்ராட்ச் ஆகும்னு நீங்கள் பயப்பட வேணாம். மனுஷங்க போய் லாக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இது பண்ணிடலாம். ஸோ அந்த ரியர்வியூ மிரர் திக்னஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்ம லாக் பண்ணும்போது நம்ம நல்லா ஃபோல்ட் ஆகிடும். சரிங்களா, இது கொஞ்சம் நல்லாவே திக்காகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப ரஃபாக ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தாலும் தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் அந்த மாதிரி மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் சைஸ் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு சைஸ் ஒரு எக்ஸ்பேண்டபிள் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், வேறு எவ்வளோ பைசா இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு மொபைலில் ஹோல்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதுவும் ஹோல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஓகே, லாக் பண்ணியாச்சு. ஓகே, ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் இப்படி ஹோல்ட் பண்ண போது நம்ம இதில் பாருங்கள். இப்போ நம்ம ஆடுறோம், பெருசாக எதுவும் இது பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே நம்ம காரில் எதுவும் பம்ப்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ நல்லா இன்னும் ஷேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஆட்டினா மட்டும் தான் ஷேக் ஆகுது, அது போய் நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் பண்ணால் மட்டும் ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓரளவுக்கு நல்லாவே ஹோல்ட் பண்ணது ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, மொபைல் எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் என் ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா, கொஞ்சம் கொடுத்த ப்ரைஸிங்க்கு நல்ல மெட்டீரியலாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ இது வந்து நம்ம காரில் போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை மாட்டி பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ பின்னாடி தான் மாட்டணும். இதில் என்ன காரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டாரா பீசாவில் இருக்கோம். அண்ட் இது கோயம்புத்தூரில் அவுட்டர் ஏரியா, கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாதிரி. ஓகே, கீழே ஃபிட் பண்ணிட்டேன், நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, புஷஸ்லாம் போய் நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கீழே இந்த ஆங்கிள் செட் பண்ணிடலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபோனை ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபோன் நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கலாம், பிகாஸ் நம்ம டைம் ஆஃப் எடுக்க போகிறோம். ஓகே, காண்டி கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டைம் லேப்ஸ் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக போடுங்க. செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு. இந்த படம் வேணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக, வீலாகிங்க்காக, டைம் லாப்ஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.